இயேசுவின் குடும்பம் ஊழியங்கள் வழங்கும் குடும்பம் நேரம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசுவின் குடும்ப ஊழியங்களின் குடும்ப நேர தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வாழ்த்தி வரவேற்பு நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கடவுள் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து நடத்துவருவாக. உங்கள் ஆசீர்வாதத்திற்காக பரிசுத்த ஆவியினர் என்று கொடுத்த செய்தியின் தலைப்பு நம்மை அறிந்திருக்கும் கடவுள். அதற்கு ஆதாரமாக தெரிந்து கொண்ட வேத பகுதி பழைய ஏற்பாட்டிலே நாகும் தீர்க்க தரிசன புஸ்தகம் 1:7 நான் உங்களுக்கென்று வாசிக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த வேத பகுதியை நன்றாய் வாசித்து பாருங்கள். கடவுளை குறித்து 3 தன்மைகளை குறித்து சொல்லப்பட்டுள்ளது. முதலாவது, வேதம் சொல்கிறது கடவுள் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இரண்டாவது, அவர் அரணான கோட்டை. மூன்றாவது, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார் என்று சொல்லி. என் அன்பு சகோதர சகோதரிகளே, கடவுள் நமக்கு நல்லவர்தான். ஆனால் அதே வேளையிலே கடவுள் யாருக்கு நல்லவர், எப்படிப்பட்டவர்களுக்கு நல்லவர் என்பதை நாம் அறிந்து கொள்வது நமக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். முதலாவதாக, கடவுள் நல்லவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புலம்பல் 3:25 வாசித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, தமக்கு காத்து இருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கடவுள் நல்லவர் என்று சொல்லி. இரண்டு காரியங்கள் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. கடவுள் யாருக்கு நல்லவராம், தம்மை காத்து இருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கு கடவுள் நல்லவர் என்று சொல்லி. எந்த சூழ்நிலையில் கடவுள் நமக்கு நல்லவராக இருக்கிறாராம்? முதலாவதாக, தமக்கு காத்து இருக்கிறவர்களுக்கு. இரண்டாவதாக, தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கு கடவுள் நல்லவராக இருக்கிறாராம். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அது மட்டுமல்ல, நீங்கள் வேத புத்தகத்தை வாசித்து பாருங்கள். கடவுள் யாருக்கு நல்லவராம், கடவுள் அவரை துதிக்கிறவர்களுக்கு நல்லவர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 106:1, சங்கீதம் 107:1, சங்கீதம் 118:1, சங்கீதம் 118:29, சங்கீதம் 136:1 ஆகிய வேத பகுதியிலே வாசித்து பாருங்கள். தம்மை துதிக்கிறவர்களுக்கு அவர் நல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, முதலாவது சொல்லப்பட்டிருக்கிறது, தமக்கு காத்து இருக்கிறவர்களுக்கு. சங்கீதம் 69:6 வாசித்து பாருங்கள். சேனைகளின் கர்த்தராய் ஆண்டவரே, உமக்காக காத்து இருக்கிறவர்கள் என் நிமித்தம் வெட்கப்பட்டு போகாது இருப்பார்கள் என்று சொல்லி பக்தனாகிய தாவீது சொல்கின்றார். பக்தனாகிய தாவீதுடைய வாழ்க்கையை கவனித்து பாருங்கள். அதை தான் தன்னுடைய வாழ்க்கையை அவர் அனுபவித்து அதை செயல்படுத்தி காட்டினார். சங்கீதம் 119:147 வாசித்து பாருங்கள். பக்தனாகிய தாவீது சொல்லுகிறார், அதிகாலையில் நான் எழுந்து சத்தமிட்டேன், உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன் என்று சொல்லி. நாம் எதற்கு காத்திருக்க வேண்டுமாம்? அதிகாலையில் எழுந்து கடவுளுடைய வசனத்துக்கு நாம் காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி பக்தனாகிய தாவீது நமக்கு சொல்லுகின்றார். சங்கீதம் 37:34 வாசித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை காத்துக்கொள் என்று சொல்லி. இந்த உலகத்திலே நம்முடைய வழியை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் கர்த்தருடைய பாதத்திலே காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு வலியுறுத்துகிறது. சங்கீதம் 37:9 வாசித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவளே பூமியை சுதந்திரித்துக் கொள்வார் என்று சொல்லி. இந்த பூமியை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய பாதத்திலே நாம் காத்திருக்கிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். சங்கீதம் 27:14 வாசித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திரு, அவன் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், திடமனதாய் இருந்து கர்த்தருக்கு காத்திரு என்று சொல்லி. கடவுளுடைய பாதத்திலே காத்திருப்பது எதற்காக? நம்முடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துவதற்காக, அவிடத்தில் நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வதற்காக. நீதிமொழிகள் 20:22 வாசித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன்னை ரட்சிப்பார் என்று சொல்லி. கடவுளுடைய பாதத்தில் நாம் காத்திருக்கும் போது கடவுள் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன? நமக்கு ரட்சிப்பை
கொடுக்கிறார் என்று சொல்லி. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பாதத்திலே காத்திருக்க முடியாது. இன்று கடவுள் உங்களை அழைக்கின்றார், அதுதான் நமக்கு ஆசீர்வாதம். எந்த சூழ்நிலையும் எந்த நேரத்திலும் நாம் அவருடைய பாதத்திலே காத்திருக்கும் போது நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற கடவுளாய், நம்மை உயர்த்துகிற கடவுளாய், நம்மை ரட்சிக்கிற கடவுளாய், நம்முடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிற கடவுளாய் காணப்படுகிறார். இரண்டாவதாக இந்த பகுதியில் வாசிக்கிறோம், தம்மை தேடி ஆத்துமாவுக்கு அவர் நல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். சங்கீதம் 27:8 வாசித்து பாருங்கள். வேதம் சொல்கிறது, என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுங்கள் என்று சொல்லி பக்தனாகிய தாவீது சொல்லுகின்றார். அதுதான் அவருடைய அனுபவமாய் காணப்பட்டது. சங்கீதம் 34:10 வாசித்து பாருங்கள். வேதம் சொல்கிறது, கர்த்தரை தேடுகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொல்லி. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும், கர்த்தரை தேடுகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே மனிதர்கள் யார் யாரையோ தேடிக்கொண்டு ஏமாந்து வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் தோல்வியாய் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன? கடவுளை மறந்து, கடவுளை விட்டுவிட்டு இந்த உலகத்தை தேடி அலைந்து அவைகளை பின்னால் செல்வதனால் தோல்வி தழுவி கொள்கிறார்கள். ஆனால் வேதம் நமக்கு இன்றைக்கு ஒரு சவால் விடுகிறது, ஒரு நமக்கு சந்தோஷமான செய்தி கொடுக்கிறது. அன்னை அது என்ன செய்தி? நாம் கடவுளை தேட வேண்டும் என்று சொல்லி. கடவுளை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை குறைபடாது என்று சொல்லி. சங்கீதம் 40:16 வாசித்து பாருங்கள். வேதம் சொல்கிறது, உம்மை தேடுகிற அனைவரும் உமக்கு மகிழ்ந்து சந்தோஷப்படுவார் என்று சொல்லி. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே சந்தோஷத்தை இழந்து சமாதானத்தை தவித்துக் கொண்டிருக்கிறீர்களா? உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி, கடவுளை தேடி கண்டுபிடிங்கள், அவருடைய முகத்தை தேடி கண்டுபிடிங்கள். அப்போது உங்களுடைய இருதயம் மகிழ்ந்து களி கூறும், உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார் என்று சொல்லி வேதம் நமக்கு வாக்கு கொடுக்கின்றது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தை தேடாதபடிக்கு, இந்த உலகத்தை மனிதர்களை தேடாதபடிக்கு கடவுளை தேடி செல்லுங்கள், கடவுளுடைய முகத்தை தேடி செல்லுங்கள். அவர் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பார், சமாதானத்தை கொடுப்பார். நீதிமொழிகள் 8:17 வாசித்து பாருங்கள். வேதம் சொல்கிறது, அதிகாலையில் தேடுகிறவள் என்னை கண்டடைவார் என்று சொல்லி. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அதிகாலையில் கடவுளை தேடுவது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். அநேகர் அதிகாலையில் எழுந்து என்ன செய்வார்கள்? பலவிதமான உலக காரியங்களை தேடி செல்வார்கள், நியூஸ் பேப்பர் எடுத்து படித்துக் கொண்டிருப்பார்கள். ஆனால் வேதம் நமக்கு சொல்கிறது, கடவுளை தேடு, அதிகாலையில் கடவுளை தேடு, அப்போது நீ அவரை கண்டு கொள்வாய் என்று சொல்லி. இதுதான் கடவுள் நமக்கு கொடுக்கின்ற உன்னதமான ஆசீர்வாதம். பிரியமானவர்களே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் வேண்டுமா? உங்களுடைய வாழ்க்கையிலே சமாதானம் வேண்டுமா? நீங்கள் நினைக்கிற காரியம் நிறை வேண்டுமா? உங்களுக்கு சந்தோஷம் வேண்டுமா? உங்களுடைய பாதத்திலே, கடவுளுடைய பாதத்திலே வந்து காத்திருங்கள், அதிகாலையில் அவரை தேடுங்கள், அவர் உங்களுக்கு தென்படுவார், உங்களை ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 63:1 வாசித்து பாருங்கள். பக்தனாகிய தாவீது சொல்கிறார், தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுவேன் என்று சொல்லி. தாவீது ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தாலும், ஒரு நாட்டுக்கு அரசனாக இருந்தாலும், தாவீதுடைய அனுபவம் என்ன? அதிகாலையிலே கடவுளை தேடுவது. அவர் சொல்லுகின்றார், அவர்தான் என்னுடைய தேவன், கடவுளே நீர்தான் என் தேவன், உம்மை தேடுவதுதான் எனக்கு விருப்பம் என்று சொல்லி. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்வீர்களாக்கா? இந்த உலகத்தை தேடாதபடிக்கு, உலக காரியங்களை தேடாதபடிக்கு, உலக சிற்றின்களை தேடாதபடிக்கு, உலக மனிதர்களை தேடாதபடிக்கு, கடவுளாகி இயேசு கிறிஸ்துவை தேடி பாருங்கள், அவரை தேடி வாருங்கள், அவருடைய இருதயத்தில் உங்களை தேடி கண்டுபிடித்துக் கொள்ளுங்கள். அவர் உங்களுக்கு வெளிப்படுவார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை உயர்த்துவார், உங்கள் காரியங்களை அவர் விசாரிப்பார், உங்கள் கவலைகளை மாற்றுவார், உங்கள் இருதயத்தை மகிழ பண்ணுவார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தரை தேடி கண்டு கொள்வது நமக்கு மிகுந்த ஆசீர்வாதம். அதுதான் கடவுள் நமக்கு நல்லவராக இருக்கிற முடியாய் கொடுக்கப்பட்டிருக்கிற உன்னதமான ஆசீர்வாதம். இவைகளை செய்யும் போதுதான் கடவுள் நம்முடைய வாழ்க்கையில நல்லவராக இருப்பார், நமக்கு நன்மை செய்கிறவராக இருப்பார். இரண்டாவது அந்த வேத பகுதியில் வாசிக்கிறோம், அவர் அரணான கோட்டை என்று சொல்லி. 2 Samuel 22:33 வாசித்து பாருங்கள். வேதம் சொல்கிறது, தேவன் எனக்கு பலத்த அரணானவர், அவர் என் வழியை செவ்வை பண்ணுவார் என்று சொல்லி. என் கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் நமக்கு பலத்த அரணானவர். இந்த உலகத்தில் நமக்கு வேறு எதுவும் அரணாக இருக்கவும் முடியாது, மனிதர்கள் அரணாக இருக்க முடியாது. அரண் என்று சொல்லான் இல்ல, பாதுகாப்பு,
பாதுகாப்பு நமக்கு ஒரே ஒரு பாதுகாப்பு இந்த உலகத்திலே கடவுள்தான் கடவுளாகிய இயேசு கிறிஸ்துதான் ஆகவேதான் தாவீது ராஜா சொல்கின்றார் நீர் எனக்கு அரண் நீர் என் நம்பிக்கை நீர் என் கோட்டை நீர் என் துர்கம் நீர் என் இரட்சிப்பு கொம்பானவர் என்று சொல்லி என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகள் கடவுளாகிய அவரை நீங்கள் அரணாக வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையிலே எல்லா இக்கட்டுகள் மாறி போகும் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா ஆயுதங்கள் வாய்க்காமற போகும் தானியேல் 3 அதிகாரம் 8-29 வரை உள்ள வசனங்களை வாசித்து பாருங்கள் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ இந்த 3 மனிதர்கள் என்ன செய்கிறார்கள் கடவுளை உறுதியாய் பற்றி கொள்கிறார்கள் அந்த நேபுகாத்நேச்சார் என்ற அரசன் வடித்த அந்த சிலையை வணங்க மறுக்கிறார்கள் அதனால் கிடைக்கிற தண்டனை என்ன 7 சூடாக்கப்பட்ட ஆக்கினில போடும்படியான தண்டனை ராஜாவுக்கு முன்பாய் கொண்டு போய் நிறுத்தப்படுகிறார்கள் ராஜா பார்த்து கேட்கின்றார் நான் வடித்த சிலையை ஏன் வணங்க மறுக்கிறீர்கள் என்று சொல்லி காரணம் என்ன 3 பேரும் சொல்லுகிறார்கள் நேபுகாத்நேச்சாரே இது விஷயமாய் உமக்கு பதில் சொல்வது எங்களுக்கு தேவையில்லாத காரியம் நாங்கள் நம்புகிற கடவுள் நாங்கள் ஆராதிக்கிற கடவுள் எங்களுக்கு பாதுகாப்பு இருக்கிற கடவுள் எங்களை தப்பி வைக்க வல்லவர் தப்பி வைக்காமல் போனாலும் நாங்கள் நீங்கள் வலித்த சிலவை வணங்க மாட்டோம் என்று சொல்லி உறுதியாய் நிற்கிறார்கள் காரணம் என்ன கடவுள் அவர்களுக்கு பாதுகாப்பாக இருந்தார் நடப்பது என்ன ஆக்கினி சூழலில் போடுகிறார்கள் ராஜா பார்க்கின்றார் 3 பேர் போடப்பட்டார்களே 4வது ஆள் யாரது கடவுளாகிய ஆண்டவர் அவளோடு கூட உலாவினார் ஒரு தீ புலம்பு கூட அவரை தொடவே இல்லை அந்த 3 வாழ்வில் தொடவே இல்லை ஒரு தீ வாசனை கூட அவர் மீது வீசவே இல்லை கடவுளை பாதுகாத்துக் கொண்டார் அரணாக இருந்து பாதுகாத்துக் கொண்டார் என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை கடவுளை நீங்கள் பாதுகாப்பு வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையில எல்லாவற்றவர் மாற்றி போடுவார் உங்களை சுற்றிலே வேலை அடைத்து காத்துக் கொள்வார் வேதம் சொல்கிறது நான் அதற்கு சுற்றிலும் அக்கின மதிலாக இருப்பேன் என்று சொல்லி அவர் தான் நமக்கு பாதுகாப்பு ஆகவே கடவுளாகிய பலத்த துர்கமாகி அவர் நமக்கு அரணாக இருக்கிறபடியால் அவரை தேடி கண்டு கொள்ளுங்கள் 3வதாக அந்த பகுதி சொல்லுகிறது தம்மை நம்புவர்களை அவர் அறிந்திருக்கிறார் என்று சொல்லி கடவுள் அவரை நம்புவர்களை அறிந்து வைத்திருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது நாம் அவரை அறிந்து வைத்திருக்கும் போது அவர் நம்மை அறிந்து வைத்திருக்கிறார் சங்கீத 11 அதிகாரம் 1வது வசனத்தை வாசித்து பாருங்கள் நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன் என்று சொல்லி என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே இதுதான் தாவீது அனுபவமாய் காணப்பட்டது நம்முடைய வாழ்க்கையில நாம் யாரை நம்பிக்கொண்டிருக்கிறோம் யாரை நம்பிக்கொண்டிருக்கிறோம் உலகத்தை நம்பிக்கொண்டிருக்கிறோமா மனிதர்களை நம்பிக்கொண்டிருக்கிறோமா உற்றார் உறையில் நம்பிக்கொண்டிருக்கிறோமா நண்பர்களை நம்பிக்கொண்டிருக்கிறோமா எல்லா ஒரு நாளைக்கு தோல்வாய் முடியும் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே இவை எல்லாம் ஒரு நாளில் தோல்வியாய் முடிந்து போகும் தோல்வியை தழுவிக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் மாறாக கடவுளை நம்பிக்கையாய் வைத்திருக்கும் போது அவரை சார்ந்திருக்கும் போது அவரை அறிந்திருக்கும் போது அவர் நமக்கு பலத்த துருகமாய் நம்மை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கின்றார் தானியேல் 6:10 வாசித்து பாருங்கள் தானியேலுக்கு விரோதமாக ஒரு பெரிய சூழ்ச்சி நடக்கிறது அவர் 3 வேளையும் ஆராதிக்கிற ஒரு மனுஷனாய் இருந்தார் கடவுளை நோக்கி ஜபிக்கிற ஒரு ஜப வீரனாய் இருந்தார் அந்த ராஜா பிறப்பித்த கட்டளையை மீறி நடந்ததினால் சிங்க கபியில போடும்படியான ஒரு நிலைமை ஆனாலும் வேதம் சொல்கிறது ராஜா அந்த பத்திரத்திற்கு கையெழுத்திட்டு அறிந்த போதிலும் தானியேல் என்ன செய்கிறார் முழங்கால் படியிருக்கிறார் வேதம் சொல்கிறது தான் செய்து வந்தபடியே தான் முன்பு செய்து வந்தபடியே கடவுளாகிய தேவனை நோக்கி இடைவிடாது ஆராதித்து ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணினார் என்று சொல்லி காரணம் என்ன கடவுளை தானியேல் நம்பினார் இருக பிடித்துக் கொண்டார் நடந்தது என்ன அந்த சிங்கத்தின் வாயை கடவுள் கட்டி போட்டார் சீறி கெஞ்சித்து தானியேலை கொல்லும்படியாய் வந்ததோ அருகில் வந்தபோது அமைதியாய் அப்படியே உட்கார்ந்து கொண்டது காரணம் என்ன தானியேல் கடவுளை நம்பி சார்ந்து கொண்டார் கடவுள் அந்த சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார் அந்த ராஜா சாட்சி கொடுக்கின்றார் தேவனுடைய தாசனாகிய தானியேலே என்று சொல்லி எவ்வளவு உன்னதமான ஒரு சாட்சி கொடுக்கின்றார் அதுதான் நம்முடைய வாழ்க்கையில கடவுள் எதிர்பார்க்கின்ற காரியம் என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை கடவுளை நம்புவோம் அவருடைய பாதத்தில் வந்து விழுவோம் அவரே சார்ந்து கொள்ளும் நமக்கு அடைக்கலமாக இருப்பார் நமக்கு உதவி செய்வார் நமக்கு ஆறுதலை கொடுப்பார் எல்லாத்தையும் விலக்கி காத்துக்கொள்வார் என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற கடவுள் உங்களை அழைக்கின்றார் உங்களை நேசிக்கின்றார் உங்களை விடுவிக்க காத்துக் கொண்டிருக்கிறார் உங்களை ரட்சிக்க காத்துக் கொண்டிருக்கிறார் உங்களை அலைச்சலை மாற்ற விரும்புகின்றார் உங்கள் தேவைகளை சந்திக்க விரும்புகிறார் இன்றே உங்கள் ஒப்பு கொடுப்பீர்களா அவரை தேடி வருவீர்களா முழங்கால் படுவீர்களா அவரை நோக்கி பார்ப்போமா ஜெபிப்போமா
பரிசுத்த பிதாவே என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருடைய பிள்ளைகளுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிற ஆண்டவர், பாரத்தோடு ஜெபிக்கிறோம். உம்மை தேடப்படாதபடிக்கு, உம்மை தேடி கண்டு கொள்ளாதபடிக்கு ஆண்டவரே, இன்றைக்கு ஒவ்வொருடைய வாழ்க்கையில பொல்லாத சத்ரு கட்டி வைத்திருக்கிற எல்லா பாவ கட்டுகளை, சாப கட்டுகளை, எல்லா சிற்றின்பங்களை, உலக காரியங்களை, உலக மாயைகளை, எல்லா இச்சை நாவிகளை இயேசு கிறிஸ்து நாமத்திலே இப்போது நீர் கொடுத்த அதிகாரத்தினாலே ஆண்டவரே முறித்து, ஆண்டவரே சுக்குணரை உடைத்து போடுகிற ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உம்முடைய விடுதலை கொடுக்கிற வல்லமை இறங்குவதாக, இறங்குவதாக. ஒவ்வொருவரையும் தேடி கண்டு கொள்வார்களாக, உம்மை தேடும்படியான இருதயத்தை கொடுத்து நடத்துவீராக, உம்மை நம்புகிற பிள்ளைகளாய் மாற்றுவீராக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். இந்த அற்புதங்களை இயேசு நாமத்தில் எடுத்துக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.